ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான் என் ஊழியன் குணமடைவான் இயேசுவே 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 ஒருவனை நோக்கி போயென்றார் போகிறார் மற்றவனை நோக்கி வா என்றார் வருகிறார் சட்டை படைத்தவர் நீரன்றோ ஆணையிடும் அது நிறைவேறும் இந்த அகிலத்தை படைத்த நீரன்றோ ஆணையிடும் அது நிறைவேறும் ஒரு வார்த்தை சொன்ன குணமடைவான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான் என் ஊழியன் குணமடைவான் Only say the word and let my servant be healed. லூக்கா 7:7 ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் குணமடைவார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசு மாக்காவியத்திலிருந்து அதிகாரத்தை அடைப்புக்குறிக்குள் அடைத்தான் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு அடிகோடிட்டான். கால்நடையாய் சென்றான் இயேசுவிடம், கார்புள்ளியாய் மாறி கெஞ்சினான். நூற்றுவர் தலைவனை பற்றி அதிகாரத்தை அடைப்புக்குறிக்குள் அடைத்தான். அதிகாரத்தை வெளிக்காட்டவில்லை, ஆணவமாக அகந்தையாக வந்து மிரட்டவில்லை. அதிகாரத்தை அடக்கி கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இயேசுவிடம் வந்து அடிகோடிட்டான். கால்நடையாய் சென்றான் இயேசுவிடம். குதிரையில் போகலை, படை வீரர்களோடு போகலை. இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏலாம் போனாருன்னா முன்னாடி பத்துக்கார் பின்னாடி பத்துக்கார் எங்கே போனாலும். ஆகவே கால்நடையாய் சென்றான் இயேசுவிடம், கார்புள்ளியாய் மாறி கெஞ்சினான். இயேசுவிடம் போய் கெஞ்சி கேட்கிறான். அவனுடைய அதிகாரத்தில் யூதர்கள் எல்லாம் அடிமைகள். அதிகாரத்தில் அவரை மிரட்ட முடியும் அல்லது தோரணையாக கேட்க முடியும், வா எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனால் என்ன அற்புதமான வார்த்தைகள்! அதைத்தான் திருப்பலியிலே நன்மை வாங்குவதற்கு முன்னால் நாம் சொல்லி சொல்லி நன்மை வாங்குகிறோம். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் வர நான் தகுதியற்றவன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள். ஐயா போதகரே, நீர் வார்த்தை வல்லமையான வார்த்தை உம்மிடம் இருக்கிறது, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் போதும், என் வீட்டிற்குள் வர வேண்டாம் என்று கேட்ட அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுகிறார். Our faith is God's gift to us. What do we do is our gift to God. இதை கொஞ்சம் மனதில் நல்ல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான வார்த்தைகள். Our faith is God's gift to us. What we do is our gift to God. விசுவாசம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. நாம் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோமா? அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை பெற்றிருக்கிறோமா? ஞானஸ்தானத்தை வாங்கியிருக்கிறோமா? அருட்சாதனங்களை வாங்கியிருக்கிறோமா? இவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. இந்த கொடைகளை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? வாட் வி ஆர் டூயிங் வித் தீஸ் கிஃப்ட்ஸ். ஆகவே இப்படி சின்னப்பேர் கூறுவார், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நற்செய்தி என்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அறம் செய்ய விரும்பு, தமிழுடைய முதல் பாடம் அதுதான். நல்லவைகளை செய்ய விரும்பு, நல்லவைகளை பிறருக்கு கொடு, இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. நல்ல வார்த்தைகள், நல்லா நல்ல வகையாக இணங்கி போதல் பிறருடன். சண்டையோ இல்லை, சச்சரவு இல்லை. பக்கத்து வீட்டோட சண்டை, ஏத்த வீட்டோட சண்டை, மேல் வீட்டோட சண்டை, நம்ம வீட்டுக்கு இப்போ அடுத்த வீட்டில், நம்ம வீட்டு சாக்கடை தண்ணி அங்கே சண்டை, இப்படி பல இடங்களில் இருக்கிறோம்.
What we do is our gift to God. St. Augustine quotes, what you see is the bread and the chalice, but what your faith obliges you to accept is that the bread is the body of Christ and the chalice is the blood of Christ. நாம் இந்த திருப்பலியிலே என்ன ஒப்பு கொடுக்கப்படுகிறது? தட்டிலே அப்பத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம், ரசக்கிண்ணத்தில் திராட்சை ரசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம், கண்களுக்கு இவைகள் கோதுமை அப்பங்கள், திராட்சை பழ ரசம். ஆனால் விசுவாச கண்களுக்கு அவைகள் இயேசுவின் உடலாக இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்க, அது விஞ்ஞானம். நைல் நதியை இரத்தமாக்கினார் அல்லவா, கானாவூரில் தண்ணீரை ரசமாக்கினார் அல்லவா, அதே தேவன் தான் இன்று நம்முடைய விசுவாச கண்களுக்கு இவைகளை தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றி நமக்கு ஆன்மீக உணவாக கொடுக்கிறார். The bread is the body of Christ and the chalice is the blood of Christ. உண்டால் அம்மா இவ்வுலகம் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. யார் பிறருக்காக முயற்சி செய்து நல்லவைகளை செய்கிறார்களோ அவர்களால் இந்த உலகம் வாழ்கிறது. நல்லவர்கள் இருந்தால் மழை பெய்யும் என்று சொல்வார்கள். ஆகவே அப்படி நல்லவர்கள் இருக்கும் இடத்திலே ஆசீர்வாதங்கள் பெருகும். தாய்மானவருடைய வார்த்தைகள், எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும். இதை நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் செய்தார். பறவைகள் செடி கொடிகள் எல்லாவற்றையும் நேசித்தார். அவர் போனார்னா கை நீட்டினா பறவைகள்லாம் வந்து அவர் கையில் உட்காரும், நம்ம போனால் பயந்துட்டு ஓடிடும். அது பயிர் பச்சையோ அல்லது உயிரினங்களோ மனிதனோ எல்லாருக்கும் என் உயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று தாய்மான கூறுகிறார், பைபிள் கூறுகிறது, எல்லா நல்லுலகமும் கூறுகிறது. அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். Lord, I am not worthy to receive you, but only say the word and I shall be healed. ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாண்டுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சொல்லி அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 செப்டம்பர் மாதம் 13 திங்கட்கிழமை என்று புனித ஜான் கிறிசோஸ்டம் ஆயர் கிபி 349 407 வாழ்ந்தவர். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நன்மை கோடி செய்யும் நல் தேவனை. நன்றி நன்றி என்று சொல் வறண்ட பூமி வான்மழையை காண செய்பவர், வரமளித்து வாழ்வினிலே இனிமை சேர்ப்போம். வறண்ட பூமி வான்மழையை காண செய்தோம், வரமளித்து வாழ்வினிலே இனிமை சேர்ப்போம். நீதியோடு யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர், நீதியோடு யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர், பாவி கூட வருந்தும் போல் மன்னித்தருள்பவர், மன்னித்தருள்பவர்.
நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை உண்மையின் உறவில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றார். என்னாலுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோடி நன்கு தேவனே. நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவென்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, உமது திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீய எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமேன். கிரேஸ்வில் அன்பாண்டவர்களே, என்று புனித ஜான் கிறிசோஸ்டம் என்ற புனிதரை பற்றி திருவிழா என்று நினைவு கூறுகிறோம். எனக்கு ஒரு அனுபவம். ஒரு இரவு 8 மணிக்கு ரெண்டு லண்டன் கேர்ள்ஸ் பையோடு வந்து, ஃபாதர் நாங்கள் நாளைக்கு காலையில் 5:30 ட்ரெயினுக்கு, அங்கே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆகவே ட்ரெயினுக்கு போகணும், வெளியில் தங்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, பயமாக இருக்குது, உங்கள்கிட்ட தங்கிக்கலாமா? தாராளமாக தங்கிக்கிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் எழுந்துச்சு நீங்கள் ட்ரெயினுக்கு போகலாம். சரி சாப்பிட்டீங்களா கேட்டேன்னு கொஞ்சம் இழுத்தாங்க. இழுக்கிறதே அவங்க சாப்பிடல போல இருக்குன்னு தெரிஞ்சு, சரி வாங்க சாப்பிட போகலாம் உங்களுக்கு. நான் அப்போ சாப்பிட்டுட்டேன். நல்ல சாப்பிட்ட திருப்தியில் இதுதான் இப்போ நான் சொல்ல வந்த கருத்து. உடனே ஒரு பிள்ளை எழுந்து போய் அவள் பையிலேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து, ஃபாதர் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நன்றியாக இந்த புத்தகத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு. நன்றிமான்னு சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கி பார்க்குறேன். ஜான் கிறிசோஸ்டம் எழுதின புத்தகம். எனக்கு அப்படியே ஆச்சரியம். ஒரு வாலிப புள்ள ஃபாதருங்களும் செமினேரிலையும் படிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை தாங்கிய ஒரு இவ்வளோ பெரிய அறிஞராச்சே, அந்த புத்தகத்தை இவன் வந்து டிராவலிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாளே. வழக்கமான நாவல்ஸு இது போல தானே எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு ஆர்வம் அதிகமாகி, எப்படிம்மா இந்த புஸ்தகம் உங்ககிட்ட வந்தது? ஏன்? எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரேஷியஸ் ரீடர், நிறைய புத்தகங்களை படிப்பார். நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு சொன்னோடனே எப்போல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ இந்த புத்தகத்திலேருந்து ஒரு சில பக்கங்களை படித்து பார் என்று கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆழ்ந்த கருத்தாக இருக்குது, அவ்வளோவா புரியல, அதனால் உங்களுக்கு இது புரியுமே நல்லாமா? எனக்கு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப ஆசை நிறையா. ஜான் கிறிசோஸ்டம் எழுதிய புத்தகம் ஒரு வாலிப பிள்ளை வைத்திருக்கிறார். நினச்சி பாருங்க, பாருங்கள் என்ன ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்து. அவள் இந்தியாவுக்கு டூருக்கு தான் வந்திருக்கிறா. இது தாங்க அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள். நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, நிஜமான உயரம் எது? உயர்வான எண்ணங்களே நிஜமான உயரங்கள். என்னுடைய எண்ணங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது? நல்லவைகளை படிக்க வேண்டும், நல்லவைகளை பகிர வேண்டும், ஆகவே நீயும் இப்பொழுதே அதை படித்துக்கொள் என்று கொடுத்தாரே அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய மனுஷன் இப்போ தன் பிள்ளைகளை எப்படி படிக்க வேண்டும், அப்போ அவர் எவ்வளோ படிச்சிருப்பார், எவ்வளோ அந்த பழக்கத்தில் இருப்பார். இப்போல்லாம் புத்தகம் படிக்கிற பழக்கம் எல்லாம் அருகி போச்சு. நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.